சென்னை அண்ணா சதுக்கத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா நினைவு பேருந்து நிலையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அண்ணா சதுக்கத்தில் பேருந்துகள் நின்று செல்வதற்கு இடம் மட்டுமே இருந்த நிலையில் நிழற்குடையுடன் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர். அதன் அடிப்படையில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 1,20,00,000 ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கிரஷர் குவாரியை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் மனு அளித்தனர். அச்சம் தவிர்த்தான ஊராட்சியில் மதுரை கொல்லம் நான்கு வழிச்சாலை பணிக்காக அமைக்கப்பட்ட கிரஷர் குவாரியால் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். கிரஷர் குவாரியை ஆய்வு செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி எம்எல்ஏ மான்ராஜ் கிரஷரை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கடையின் மேற்கூரையை உடைத்து செல்போன்களை களவாடிய வட மாநில இளைஞர்கள் பிடிக்கப்பட்டனர். படியூர் பகுதியில் பாஸ்கரன் என்பவரின் கடையில் கடந்த 3ஆம் தேதி செல்போன்கள் திருட போயின. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காங்கேயம் காவல்துறையினர் அதன் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அருண்குமார், ரோஹித் குமார், இஸ்பாக் ஹைதர் ஆகியவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 12 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்நிய செலாவணி சட்டவிதிகளை மீறியதாக சீனாவின் செல்போன் நிறுவனமான ஜியாமி இந்தியாவின் மூத்த அதிகாரிகள் மற்றும் 3 வங்கிகளுக்கு அமலாக்கத்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். 5,551 கோடி ரூபாய் தொடர்புடைய அந்நிய செலாவணி முறைகேடு தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் சீனாவின் ஜியாமி செல்போன் நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஜியாமி இந்தியாவின் மேலாண் இயக்குநர் மனுகுமார் ஜெயின், தலைமை நிதி அதிகாரி சமீர் பி ராவ், சிட்டி பேங்க், HDFC மற்றும் டச்சு வங்கி ஆகிய 3 வங்கிகளுக்கும் விளக்கம் கேட்டு அமலாக்கத்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 10 அணிகள் பங்கெடுத்திருக்கும் இத்தொடர் ஜப்பானின் கமாமி ஹக்ராவில் நடைபெற்று வருகிறது. லீக் சுற்று முடிவில் சீனா, தென்கொரியா, இந்தியா, ஜப்பான் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறின. இந்நிலையில் இன்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி தலைமையிலான இந்திய அணி ஜப்பானை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலமாக ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றது. திமுகவின் புது பொலிவூட்டப்பட்ட இணையதளத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். திமுக இயக்க வரலாறு, அண்மை நிகழ்வுகள், சாதனைகள் என இன்னும் பல தகவல் புதையல்கள் நிறைந்த வலைதளத்தை கலைஞர் 100 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தொடங்கி வைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். கையெழுத்து பிரதி இதழ்கள் முதல் கணினி வரை கழகம் கடந்து வந்த நீண்ட பயணத்தை தலைமுறைகள் தாண்டியும் அறிய செய்வோம் என்றும் ட்விட்டரில் குறிப்பிட்டிருக்கிறார். DMK.in என்ற அந்த இணையதளத்தில் திமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 கோடி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த மாணவரின் மர்ம மரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவைச் சேர்ந்த மாணவர் தனுஷ் 5 ஆண்டுகள் மருத்துவ படிப்பை முடித்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கி மருத்துவர் பயிற்சியை தொடர்ந்து வந்தார். இந்நிலையில் திடீரென மயக்கமடைந்த அவரை நண்பர்கள் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் மாணவர் தனுஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக மாணவரின் பெற்றோருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.